Two things will define you, Zulwanga. One is your determination when you have nothing. Your attitude when you have everything. வணக்கம் நண்பா, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா செம்ம சூப்பரான ஒரு வீடியோ தாங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். ஒரு ரோஹித் சர்மா உண்மையான ஃபேனாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்பவே வந்து சூப்பரான ஒரு ஃபண்டாஸ்டிக்கான ஒரு வீடியோ தான். ஹேட்டர்ஸ்க்கு ஒரு ரிப்ளை கொடுக்கக்கூடிய ஒரு வீடியோ நம்ம தரப்புலேருந்து கிடையாது, அவர் தரப்புலேருந்தே அவர் ஒரு ரிப்ளையே கொடுத்துட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். என்ன அப்படின்னா ரோஹித் சர்மாக்கு எல்லா இடத்துலருந்தும் ஒரு எதிர்ப்பு வந்து பயங்கரமாக கிளம்பிட்டு இருந்ததுங்க. என்ன அப்படின்னா ரோஹித் சர்மா வந்து டெஸ்ட் பேட்ஸ்மேன் கிடையாது, ரோஹித் சர்மா ஆடுறதுக்கு தகுதியே இல்லை, எதுக்குடா அவெல்லாம் வந்து டெஸ்ட்டில் ஆடுறா, போய் ஓடிஏலையும் T20லையும் வேணால் ஆட சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு ஏதோ வதந்திங்கள்லாம் வந்து பயங்கரமாக வந்து பரவிட்டு இருந்தது. இதெல்லாம் வந்து நம்ம காதில் கேட்கும் பொழுது வந்து நமக்கு சமக்கடுப்பாகும்ல, நம்மளும் ஒரு வீடியோ போட்டோம் கண்டிப்பாக அடுத்த மேட்ச்சில் ரோஹித் சர்மா வேறு லெவலில் கிளி கிளின்னு கிழிச்சு எல்லோரும் வாயை அடைக்க போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அதே தான் நடந்திருக்கு இந்த வாட்டி டெஸ்ட்டில் அப்படின்னு சொல்லணுங்க. இந்தியா வர்சஸ் இங்கிலாண்டோட செகண்ட் டெஸ்ட்டு யாரும் எதிர்பார்க்காத நிலைமையில் ரோஹித் சர்மாவோட ஸ்கோர் எவ்வளோனா 161 ரன்ஸ் வந்து அடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 18 பவுண்ட்ரிஸ், 2 சிக்ஸர், சும்மா வெலாசி இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். 231 பால்லையே கில் வந்து பார்த்தீங்கன்னா டக் அவுட் ஆகிட்டாருங்க, புஜாரா வந்து 21 ரன்னு, விராட் கோலியும் வந்து டக் அவுட்டு. ரஹானே வந்து இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ரோஹித் சர்மாவை ஏன் இப்படி வந்து தாழ்த்தி பேசுகிறீங்க, அவர் வேறு லெவலில் வந்து திறமையாக வந்து ஆடக்கூடியவர், அவரை பற்றி இன்னும் உங்களுக்கு சரியாக தெரியல, தெரிய வரும்போது எல்லாருமே வாயடைச்சு போயிடுவீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தார். அதே மாதிரி தான் ஆயிருக்கு. என்ன அப்படின்னா இன்றைக்கி மேட்ச்சில் ரோஹித் சர்மா மட்டும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்தியா பார்த்தீங்கன்னா 300க்குள்ளேயே வந்து ஆல் அவுட் ஆயிருக்கிறதுக்கு வந்து நிறையவே வந்து சான்சஸ் அப்படின்றது இருந்திருக்கும். என்னடா நீ ரோஹித் சர்மாவை தலையில் தூக்கி வச்சு இப்போ பேசுகிறியா அப்படின்லாம் சொல்லி தயவு செய்து வந்து யாரும் கேட்டு வந்துடவே வந்துடாதீங்கடா. ஏன் அப்படின்னா இன்றைக்கி அவரோட ஆட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெவலுக்கு தான் இருந்தது, சும்மா வேறு லெவலில் வந்து தெறிக்க விட்டுட்டார் மனுஷன் அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட வந்து 161 ரன்ஸுங்க, விராட் கோலி டக் அவுட் ஆகிட்டாரு. பட் ஆனால் விராட் கோலி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் ஆடி இருக்கும் வேணும், பட் ஆனால் பரவாயில்ல, ஏன்னா விராட் கோலிக்கும் வந்து ஒரு சில பிரச்சனைலாம் இருக்கும்ல, கண்டிப்பாக அடுத்த இதுலேயும் வந்து அவரும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். மொயின் அலி வந்து ரொம்பவே சூப்பராக போலிங் போட்டு சூப்பராக வந்து 2 விக்கெட் எடுத்தாருங்க, விராட் கோலியோட விக்கெட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரஹானேவோட விக்கெட்டையும் வந்து அவர் தான் எடுத்தார். ஸோ கண்டிப்பாக வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயம் தான். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச்லேயே வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் ஷைன் ஆன ஸ்டார் யார் அப்படின்னா ரோஹித் சர்மா. போன வாட்டி வந்து 2 மேட்ச்லேயுமே வந்து 6-12 அடிச்சுக்கிட்டு இருக்கவன், 18 ரன் தான் அடுத்த வாட்டியும் அடிப்பான் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கவங்க மூஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா நான் 18 அடிக்க மாட்டேன்டா, நான் 100க்கு மேலே 161 அடிப்பண்டா அப்படின்னு சொல்லிட்டு அடித்து சும்மா செம்மையாக வந்து செருப்படி கொடுத்துருக்காரு எல்லா ஹேட்டர்ஸுக்கும். ஸோ எனக்கு ரொம்பவே பர்சனலாக சந்தோஷமாக இருக்குது. இந்தியாவோட ஸ்கோர் எவ்வளோ அப்படின்னா 300 for 6. ஸோ கண்டிப்பாக ரோஹித் சர்மா ஃபேன்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஹேட்டர்ஸும் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இதுக்கு மேலேயாச்சும் ரோஹித் சர்மா வந்து யாரும் வந்து தப்பாக பேசாதீங்க, ஏன்னா எந்த மனுஷனையுமே தப்பாக எந்த இடத்துலையுமே பேசக்கூடாது, அவங்களோட திறமை வெளிவந்தால் தான் அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் ஐயோ நம்ம ஏன்னா தப்பாக பேசணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேட்ச்சில் ஆடலை அப்படின்னு சொல்லிட்டு மற்ற மேட்ச்லலாம் வந்து அவங்கள வந்து குறை சொல்லி இவங்களை எடுக்கக்கூடாது அவங்களை எடுக்கக்கூடாது அப்படின்றதெல்லாம் சொல்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நியாயமே கிடையாது. ஸோ கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இத்துடன் உங்களது விடைபெறுகிறேன். மேலும் வேறொரு நல்ல வீடியோவுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.